ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாழை மீன் கருவாடு தொக்குதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆகும்போதே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 4 தக்காளி 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து கிளறி இதை வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண கருவாடை ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கருவாடு வந்து தொக்கு செய்யும் போது நம்ம கருவாடை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவாடு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதில் வந்து உப்பு இருக்க தான் செய்யும், அதனால் உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொக்கும் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம கிளறிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவாடு தொக்கு இந்த மாதிரி கருவாடை பொரிச்சுட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக விட போகிறோம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கருவாடை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சுடு சாதம், பழைய சாதத்துக்கு கூட நம்ம சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு நல்லா 4 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். சூப்பரான வாழை மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்க்யூ.